வானவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்திருப்பாண்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவாண்டா. வந்துட்டாண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்கேபி ஒய்சிப் சேனல்ல இருந்து. ஸோ இந்த பேண்டமிக் டைம்ல எல்லாருமே வீட்டில் பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிராவல் பண்றவங்களுக்கும் அட்வென்ச்சர் பண்றவங்களுக்கும் நிறைய கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த நேரம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு டிராவல் இருந்துச்சு. நம்ம தலைநகரம் டெல்லியில இருந்து லண்டன் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பஸ் டிராவல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராவல் பார்த்தீங்கன்னா 18 கண்ட்ரியா கனெக்ட் பண்ணுது. 70 நாள் பஸ்லேயே டிராவல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓவராலாக கவர் பண்ண போறாங்க. ஸோ இந்த கண்ட்ரி எந்த வழியா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல் டெல்லியில் ஆரம்பிச்சு இம்பால் வழியாக மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், சைனா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ரஷ்யா, லாட்வியா, ஜெர்மனி, நெதர்லாண்ட், பெல்ஜியம், பிரான்ஸ் அண்ட் அப்படியே லண்டன் போய் சேருதுங்க. நம்ப முடியல. 20,000 கிலோமீட்டர், 72 நாள். இது இப்போ இல்லைங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டிராவல் தொடங்கிடுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? 1957 April 15 ஆல்பர்ட் டூர்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி இங்கே இருந்து, அதாவது கொல்கத்தாவில் இருந்து லண்டனுக்கு பஸ் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1976 வரைக்குமே இந்த சர்வீஸ் இருந்திருக்கு. ஆனால் ரூட்டு தாங்க வேறு. 48 நாள் வர்றதுக்கும் போகிறதுக்கும், வர்றதுக்கு 48 நாள், போகிறதுக்கு 48 நாள். ஆனால் ரூட்டு தாங்க வேறு. கிட்டத்தட்ட ஒரு வழி பயணத்துக்கே 48 நாள் ஆயிருக்கு. அதோட அப்போதைய கட்டணத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வழி பயணத்துக்கு நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 8,000 ரூபா வாங்கியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா, இந்த பேருந்தில் பயணம் செஞ்சவங்களுக்கு அவங்க வீட்டில் இருந்ததாக தான் தோணுச்சான். 48 நாள் எப்படி போனதுன்னே தெரியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு வழி பயணத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு அப்போவே 8,000 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இரு வழி பயணத்துக்கு கிட்டத்தட்ட 13,500 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது லண்டன் பணத்துக்கு 85 பவுன். ஆனால் இப்போ போகிற பயணத்துக்கு கட்டணம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா. 70 நாள், 18 நாள், யோசிக்கவே பிரமிப்பாக இருக்குல்ல. நம்ம எல்லாருமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அவங்களோட மினிமம் சார்ஜ் பார்த்தோன்னா, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பே பண்ண மினிமம் சார்ஜ் பார்த்தோன்னா, ஒரு மினிமம் 2.50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒரு டவுன் பஸ் எடுத்துகிட்டோம்னா. இதே டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா மினிமம் 500 ரூபா, 1,000 ரூபா, ஏன் 10,000 ரூபா வரைக்கும் கூட செலவு பண்ணி ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பஸ்ஸோட ரேட், ட்ராவலோட ரேட் பார்த்தோன்னா 15 லட்சம். பிரமிப்பாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோ 15 லட்சத்துக்கான அப்படி என்ன இருக்குது அந்த பஸ்ஸில்? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் மேலேயும் அட்வென்ச்சர் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.